கீ மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள்: சர்க்கரை 2 கப், கொஞ்சமாக சால்ட், 2 கப் கடலை மாவு, 2 கப் நெய். தண்ணி வந்து 2 கப் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு 1/2 கப் போதும். இப்போது எந்த வாணலில் நீங்கள் மைசூர் பாக் செய்ய போகிறீங்களோ அதில் தண்ணி விட்டுக்கோங்க, சர்க்கரையை போட்டுக்கோங்க, போட்டுட்டு சால்ட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு மெல்ட் ஆடின உடனே கடலை மாவு போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த பச்சை வாசனை போய் ஒரு ஃப்ளேவர் நல்லா வரும். அது வரும்போது எடுத்து பிளேட்டில் வச்சு ஆற விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து எனக்கு நல்லா வறுபட்டுருச்சு, வாசம் நல்லா வருது. இப்போ வந்து இதில் நெய்யை விட்டு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். இப்போது இதில் நெய்யை வந்து நம்ம விட்டு கொஞ்சமாக உருக்கிக்கிறோம். உருக்கிட்டு அது கடலை மாவில் போட்டு நல்லா இப்போ கலந்துக்கலாம். பாதி நெய் மட்டும் விடுங்க, ஃபுல்லாக விட்டுறாதீங்க. ஜஸ்ட் அதில் வந்து டைல்யூட் ஆகிற அளவுக்கு விட்டால் நமக்கு போதும். ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கட்டி பிடிக்காமல் இருக்கணும். முடிஞ்ச வரையும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து சிம்மில் வச்சு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை மீடியம் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா நிறைய ஒட்டிக்கும். அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் இரும்பு கடாயாக இருந்ததுன்னா கொஞ்சம் அடி பிடிக்காது. நம்ம வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கடாயை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாவே போதும். ஏன்னா அது நிறையா ஹீட் ஏறும். கம்பி பதத்தில் வந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இது வந்துருச்சுன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போக்கு இதில் இருக்கிற நெய்யே போதும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நெய் பத்தலைன்னா மட்டும் நீங்கள் விட ஆரம்பிச்சுக்கோங்க. இது நெய் மைசூர் பாக்குன்றதெல்லாம் நிறைய நெய் விடணும். ஆக்சுவலாக நமக்கு நிறைய நெய் வேண்டாம், நார்மலாக வந்து கொஞ்சமாக இருக்கிற இந்த அளவுக்கு போதும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அதுதான் வீட்டில் செய்கிற அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா உருண்டு வரும். உருண்டு வரும்போது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்து கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா விடாமல் கிளறுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நெய் விட ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து கிளறி விட்டுட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இது போடும்போது லைட்டாக செட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுடணும். உங்களுக்கு ரொம்ப ஒட்டி வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு மோஸ்ட்லி வந்து அவ்வளோவா ஒட்டலை, பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா விட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் கிளறிட்டுருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து இது நல்லா கிளறணும், தெரியுதுங்களா? இப்போ நான் அப்படி போடுறேன் அப்படின்னா அப்படியே செட் ஆகும். இன்னும் கொஞ்சம் வந்து உருண்டு வரணும். உருண்டு வர்றதுக்காக நான் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இது கிளற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுதான் ஸ்டேஜ் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பிளேட்டில் வந்து நான் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு பிளேட்டில் வந்து மாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், மைசூர் பாக் மாவை. இப்போ இதில் வந்து உங்களுக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட்டு தட்டி விட்டிங்கன்னா போதும். சப்போஸ் தட்டி விட்டும் ஆகலை அப்படின்னா ஒரு ஸ்பூனோட பேக் சைடில் வந்து நெய்யை வந்து தடவிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா செட் ஆகிடும். நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஏற்கனவே செட் ஆகிடுச்சு, சப்போஸ் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போக்கு இது ஆறலை, நான் ஆறினவுடனே இது கட் பண்ணி எப்படி எடுக்கிறதுன்றதை காட்டுறேன். இப்போ நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சூடாக இருந்தால் ஒரு பேப்பர் வச்சு பிடிச்சிக்கோங்க. அண்ட் தென் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் எடுத்து விட்டுக்கோங்க. இது திருப்பிட்டு தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசி வரை எட்ஜு வரையும் அந்த மார்க் இல்லை அப்படின்னா திரும்ப அதே லைன்லேயே வந்து ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா அழகாக ரெண்டாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட இதை வந்து மறுபடியும் நீங்கள் எட்ஜு வரையும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. சப்போஸ் எட்ஜு வரையும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதுக்காக தான் இதை நான் இப்போ பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். உங்களோட கீ மைசூர் பாக் தயார்.
ட்ரை பண்ணி பாருங்கள்.